நம் கணபதியே நமக நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும் நெஞ்சில் எண்ணெழுந்து யாவும் பழிக்கவும் கற்ற வித்தை மறவாதிருக்கவும் ஓம் ஸ்ரீ கந்தனை எமை காத்தல்வாயே. ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஜோதிடத்திலே உபகிரகங்கள் என்ற பகுதியிலே இரண்டாவது கிரகமாகிய வியாதிபாதன் என்று சொல்லக்கூடிய உபகிரகத்தை பற்றி எனது பெற்றோர்களின் அருளாசியாலும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருவின் அருளாசியாலும் இப்பொழுது யூடியூப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 32 வருட ஜோதிட அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் ஜோதிடம் கற்று 32 வருடம் ஆகிவிட்டது. 18 மகரிஷிகளுக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடத்திலே இந்த உபகிரக சாஸ்திரம் அதிகமாக வெளியிடுவார் யாரும் இல்லை. நான் வெளியிடுவதற்கு சொல்ல முடியாது. இது குருவினுடைய அருளாசியால் இன்று நான் வெளியிடுகிறேன். எத்தனையோ கணிதங்கள், எத்தனையோ முறைகள் ஜோதிடத்தில், எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி பத்தனி முறை இருக்கிறது. ரெண்டாவது வந்து பிரசன சாஸ்திரம் இருக்குது, ஹோரா சாஸ்திரம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஜோதிடங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இது முக்கியமான ஒன்று. சூரிய ஸ்புடம், ஜனகால சூரிய ஸ்புடம், அதாவது வந்து ஜனகால சூரிய ஸ்புடம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சூரியன் வந்து கன்னி ராசியிலே 19 பாகிலே இருக்கின்றார் என்று சொன்னால், 169வது பாகில் என்று சூரியன் சஞ்சரிக்கிறார். அதாவது வந்து 169வது பாகிலே இந்த சூரியன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அவரவர் ஜாதகத்தில் சூரியனுடைய பாகைக்கலை தெரிய வேண்டும். பாகைக்கலை தெரிஞ்சு சொன்னால் இந்த கணிதம் நீங்கள் எல்லோரும் எளிதில் செய்யலாம். சூரிய ஸ்புடத்துடன் 220 கலை 40 வெகலையை கூட்டினால் வியாதிபாதன் ஸ்புடம் வரும். அந்த ஸ்புடத்துக்கு உண்டான பலனை நான் இப்பொழுது யூடியூப் மூலமாக தங்கள் தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். வியாதிபாதன் லக்ன பாவத்தில் இருந்தால் அவருக்கு தோல் வியாதி கண்டிப்பாக இருக்கும். அதாவது வந்து 1வது பாவத்தில் லான் போட்டிருக்கிற இடத்துக்கு இருந்தது அப்படின்னா அவருக்கு தோல் வியாதி வந்து இருக்கும். 2வது வந்து வியாதிபாதன் வந்து 2வது பாவத்தில் இருந்தால் நல்ல சாமர்த்தியமாக இருப்பார். அதாவது 2வது பாவத்தில் லக்னத்தில் இருந்து 2வது பாவத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்தபடியாக லக்னத்துக்கு 3வது பாவத்தில் வியாதிபாதன் இருந்தால் சங்கீத ஞானம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வியாதிபாதன் என்று சொல்லக்கூடிய உபகிரகம் லக்னத்துக்கு 4வது இடத்தில் இருந்தால் குதிரை வாகனம், அந்த காலத்தை பொறுத்தளவு குதிரை வாகனம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பைக் வச்சுருக்கிறாங்க, 4 பைக் வச்சுருக்கிறாங்க, 2 கார் வச்சுருக்கிறாங்க, 4 கார் வச்சுருக்கிறாங்க, பஸ் வச்சுருக்கிறாங்க, டிராவல்ஸ் வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இது உபகிரகத்தினுடைய பலன். அடுத்தபடியாக 5வது இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு, பையன் இருக்கா, பையன் சொல்லபடியாக மாட்டேங்கிறா, புள்ள சொல்லபடியாக மாட்டேங்கிறா, புத்திர சோகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து வியாதிபாதன் வந்து 6வது இடத்தில் இருந்தால் ஜாலிமென், அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல சுகம் கிடைக்கும். அதாவது திக்பலம், அந்த பலம், இந்த பலம், அந்த பலம் இருக்குதோ இல்லையோ 6வது இடத்தில் இருந்தால் சுகம் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் உண்டு இந்த வியாதிபாதன் உபகிரகத்தால். அதே மாதிரி வந்து இந்த வியாதிபாதன் வந்து லக்னத்துக்கு 7வது இடத்தில் இருந்தால் தரித்திரன் அப்படிங்கிறான். தரித்திரம் அப்படின்னா எத்தனை பணம் வந்தாலும் பத்தாது, எத்தனை இது வந்தாலும் பத்தாது, கஷ்டமாகவே இருந்து கொண்டு இருக்கும். இது அனுபவத்தில் நான் பார்த்தது. அதே மாதிரி வந்து வியாதிபாதன் போய் 8வது இடத்துல இருந்தது அப்படின்னா இவன் பார்த்தா இத்தனை காலையில் இதை பண்ணுறான், மத்தியானம் இதை பண்ணுறான், பலகலை வித்வான் அப்படிங்கிறான். வித்வான் அப்படின்னு சொன்னால் ஒரு படிப்பு சொன்னால், அதாவது கம்ப்யூட்டர் ட்ரைனிங், 2வது வந்து வேறு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான தொழில் செய்வான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு 8வது இடத்துல வியாதிபாதன் இருந்தால். 9வது இடத்துல வந்து
அதே மாதிரி வந்து அந்த ஜாதகத்துக்கு பாக்கியம்னா என்னன்னே தெரியாது. பாக்கியம் அப்படின்னா அதாவது வந்து மெயின் வந்து ஒரு வசதி, ரெண்டாவது வந்து தெய்வ அருள், இதெல்லாம் வந்து என்ன ஏதுங்கிறதே தெரியாது. ஆர்ந்தால் பிடிச்சதுக்கே மூணு கால் அப்படின்னு பேசுவோம். அப்படி பாக்கியம் இல்லைனாவே அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இது நடக்கக்கூடியது கலியுகம். பாக்கியம் இல்லைனாவே வாழ்க்கைங்கிறதே வந்து சொதப்பலாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் தீ ஃபயர், அந்த ஆளுக்கு வந்து அது சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். 12 வயசுக்கு மேலாயிட்ட அதாவது வந்து உங்கள் இதில் வந்து நெருப்பு பட்டி இருக்கும், தீப்பட்டு இருக்கும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு வந்து 10வது வீட்டில் இருந்தால், அதே மாதிரி வந்து வியாதிவாதன் வந்து லக்னத்துக்கு 11வது இடத்தில் இருந்தால், பெரியோர்கள் அப்படின்னா அதாவது வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய பிரதமர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய ஒரு ஆதரவும் அரசாங்க ஆதரவு, அரசாங்கத்திலிருந்து இப்போ வந்து ஒரு தொழில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா, இல்லை வந்து அரசாங்கத்தினால வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு இது கூட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த 11வது இடத்தில் வியாதி பாதனை இருந்தால் நடக்கும் என்று எமது குருமார்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக 12வது இடத்துல வியாதிவாதன் வந்து 12வது இடத்துல இருந்தால், அதாவது வந்து அவர் இப்ப ஜாதி பத்தி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்லித்தான் அவன் வேற வழி கிடையாது. ஜாதிக்கு சம்பந்த அதாவது ஜாதிக்கு புறமான தொழில் செய்வாங்க. ஜாதிக்கு புறமான தொழில் அப்படின்னா அதாவது வந்து பெரிய லெவல் இருந்தாலும் அப்ப அவன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தோல் லெதர்ஷாப், ரெண்டாவது வந்து செருப்பு கடை, இந்த மாதிரி வந்து சீமர், அதை கூட்டக்கூடிய வீடு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இது, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் தொழிலெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த 12ல வியாதிவாதனை இருந்தால் நடக்கும். ஆகவே 2வது பாகமான வியாதிவாதத்தினுடைய லக்னத்திலிருந்து 12வது பாகத்தில் சந்திரிக்கக்கூடிய பிறந்த காலத்தில் பலனை என் குருவின் நல்லாசையாலும் என் பெற்றோர்கள் நல்லாசையாலும் சொல்லி, அடுத்தபடியாக 3வது உபகிரகமான இந்திர தனுசை பற்றி, 3வது கிரகம் இந்திர தனுசை பற்றி கூறுகிறேன். நன்றி, பலமுடன் வாழ்க.